என்னப்பா? உமா டிபன் ரெடி பண்ணிட்டாளா? இன்னும் ரெடி ஆகலப்பா, கொஞ்ச நேரம் ஆகும். அட என்னம்மா அவ டிபன் ரெடி பண்ணுறா அவளும். என்ன இவன் பட்டையும் கிட்டையுமா ஒரு மார்க்கமா வர்றான்? கோவில்ல உண்டை கட்டி வாங்குற மாதிரி. ஏப்பத்த பாத்து விடுறா, தென்னை மட்டும் எகிரிட போது. டேய், பொங்கல்ல நெய் கம்மியா ஊத்துறா. இங்க பாரு, நெய் பிசு பிசுங்குது. அப்படியே சோப்புண்டவளும் கொண்டு வா. என்னது பொங்கலா? நேத்துக்கு வரைக்கும் அப்பனும் மகனும் ஓசி குழம்புக்கு வீடு வீடா பிச்சை எடுத்தானுங்க, இன்னைக்கு நெய்யா? உங்களுக்கு மேல பாலும் பழத்தையும் சாப்பிட்டு நெஞ்ச கறிக்குது. கறிக்குண்டா கறிக்கு. எங்காவது பேங்க்ல கொள்ளைகள் அடிச்சிட்டானுங்களா? அப்பனும் மகனும் இந்த ஆட்டம் போடுறானுங்கடா சாமி. வாட்டர் வாட்டர் சோப். பாரு, அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கு. அப்பன் ஒரு பூசணிக்காய்னா மகன் ஒரு கத்திரிக்காய். டேய், ஒரு குச்சி எடு. பல்லுக்கு இடையில முந்திரி பருப்பு மாட்டிக்கிருச்சுன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் தங்கப்பா. குச்சியால் நோண்டி பல்ல எடுத்துட்டா போல் இருக்கு. டேய், முந்திரிய ஒரு கிலோ ரெண்டு கிலோ போடுங்கடா. ஏண்டா கல்யாண வீட்டுல போட்ட மாதிரி பத்து கிலோ போட்டிருக்கீங்க? என்னங்க, இட்லி மீன் குழம்பு வச்சிருக்கேன், சூடா இருக்கு, வந்து சாப்பிட்டுருங்க. சத்தம் போட்டு பேசாதீ. எவனாவது மீன் குழம்புக்கு குண்டாவ தூக்கிட்டு வந்துட போறான். டேய், என்னப்பா? இனிமே எவன் வீட்டுக்கு ஓசி குழம்புன்னு கேட்டு போக கூடாது. நான் என்ன மத்தவங்கள மாதிரி பொண்ணா பத்து வச்சிருக்கேன்? கண்ணுக்கு அழகா ஒரு சிங்க குட்டிய பத்து வச்சிருக்கேன். நான் ராஜா, நீ இளவரச. பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க ரெண்டு பேரும் தான் வாரிசு. இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது, இது கண்ணுக்கு அழகா? டேய், அத்தம்பகத்து கண்ணெல்லாம் ஒரு மாதிரி. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுலயும் எகுத்த விட்டு கண்ணு ஒரு மாதிரியான கண்ணு. வா, உனக்கு திருஷ்டி சுத்தி போடுறேன். என்ன இருந்தாலும் எனக்கு வீரமே வரும். மீன் குழம்பு ரெடியா? ரெடியா. சாப்பிடலாம். அந்த பாலும் பழத்தை எடுத்து விடா. என்னடா இது, பழம் கேட்ட காய கொண்டாந்து இருக்க. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்தா நீ சாப்பிடு. அவனை எப்படியாவது செலவு இழுத்துடணும். இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, குறிப்பா அந்த ஏட்டுக்கு தெரியவே கூடாது. ஜாக்கிரத. ஐயா. என்ன ஐயா? பசிக்குதியா? ஏதாவது இருந்தா தர்மம் பண்ணுங்க. அடாடாடாடாடா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்க கூடாது. நான் சாப்பிடாட்டாலும் பரவாயில்லன்னு அந்த நெய் பொங்கல உனக்கே போட்டிருப்பனே. இவர் பெரிய பாரி வள்ளல் பரம்பரை, அப்படியே வாரி வளங்கிற போறாரு. இருக்கிறத பகிர்ந்ததுன்னா பசியே போயிரும்னு சொல்லுவாங்க. இப்ப நான் பசிய ஆத்த முடியாம போயிட்டேனப்பா. எச்சிக்கையில காக்கா ஓட்ட மாட்டான். இவன் பகுந்ததுன்னா பசி யாருங்கிறான். இதெல்லாம் நேரம்டா சாமியோ. உதவி செய்யணும்னா எப்படி வேணாலும் செய்யலாம். இந்த அருவா போய் சாப்பிடு. அவன் கிடக்குறாயா? எனக்கு நாணயம் தான் முக்கியம். என்னன்னா, இந்த வீட்டு முன்னாடி வாழலையா கிடக்குது, என்ன விசேஷம்? உனக்கு விவரமே புரியாதா? இந்த போலீஸ்காரரு கொடுத்து வச்சவரியா? வாழ்ந்தா இவர மாதிரி வாழணும். தினமும் நெய் பொங்கலு பாலும் பழமுமா சாப்பிடுறாரு. வஞ்சனை இல்லாத வைரியா. எதிர் வீட்டுல இருக்கான ஏட்டு தானும் சாப்பிட மாட்டான்,
அடுத்தவனுக்கு அஞ்சு காசும் தரமாட்டான். ஏட்ட விட போலீஸ் எவ்வளவோ நல்லவரியா. ஏய் குருமா, ஏய் குருமா, என்னங்க ரோட்ல போற புறம்போக்கு நாய்கள் என்ன பேசி போக தெரியுமா? எதிர் வீட்டுல வாழ்றானே கோணக்கார, அவனை விட நம்ம நல்லா வாழலாம். நீ கொடை எடுத்து வா, மளிகை கடை வரைக்கும் போயிட்டு வரேன். இங்க இருங்க, நான் மளிகை கடைக்கு போயிட்டு வரேன். நான் சொல்றது நீ கேளு. நம்ம ரெண்டு பேரும் கை நிறைய சம்பாதிக்கிறோம், அவனை விட நம்ம என்ன கம்மியா வாழ்றது, ஜாஸ்தியா வாழ்ந்து காட்டுவான். போய் கொடை எடுத்து வா. நீங்க என்னமோ செய்யுங்க. கொண்டா கொடைய வாங்க ஏட்டையா, வாங்க வாங்க. வாங்கறதுக்கு தானே கடைக்கு வருவாங்க. நல்ல ஊத்துக்குழி வெண்ணையா ஒரு டின் எடுத்து வை. சரி. பாதாம் பருப்பு ஒரு கிலோ எடுத்து வை. பாதாம் பருப்பு ஒரு கிலோவா? பாதாம் பருப்பு சொன்னா ஏன் முதல்ல மாதிரி வாயை புளக்குற? வாங்கறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். பருப்புக்கு நீ ரொம்ப வீக்கா? இந்தா மத்ததெல்லாம் இந்த லிஸ்ட்ல இருக்கு, மொத்தமா மூட்டையா கட்டி வை, நான் டெம்போவோட வர்றேன். சரிங்க. நெய் பலகாரம் கண்ணுங்களா, இத சாப்பிட்டுகிட்டே விளையாடுங்க. குடி. டேய், நெய்ல சுட்ட பலகாரத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போச்சுடா. இந்தா நீயே சாப்பிட்டுக்கோ. நெய்யா? நான் கண்ணால கூட பார்த்ததே இல்ல. அதுல சுட்ட பலகாரமா அது? நெய்ய பார்த்ததே இல்லையா? இவங்க அப்ப என்னடான்னா நெய் பொங்கலுங்கிறான், பாலும் பழம்ங்கிறான். அப்ப தினா ரீல் விட்டுட்டு இருந்தானா? இத கண்டுபிடிச்சே ஆகணுமே. டேய் வாடங்க. நெய்ய பார்த்ததே இல்லங்கற உங்க அப்ப என்னடானா தினம் நெய் பொங்கலுங்கறானே? அவ்வளவு பொய். எங்க அப்பா உங்களை ஏமாத்துக்காக அப்படி பண்ணிட்டு இருக்கார். கோண காலம் என்ன ஏமாத்துறானா? நீ சாப்பிடு. நான் இந்த உண்மை உங்ககிட்ட சொல்லிடுவேனே. நீங்க கூப்பிட்டா போகலன்னு எங்க அப்பா சொல்லிருக்காரு. அப்ப உங்க அப்பா இவ்வளவு நாளா சாப்பிடுறது என்ன? பழைய கஞ்சியும் மிளகா பழமும். எது? பழைய கஞ்சியும் மிளகா பழமா? அப்ப பாலும் பழம் இல்லையா? இல்ல. கோணக்கால எதிர் வீட்டுல உட்கார்ந்து ஏமாத்திட்டான்டா. இன்னைக்கு வரட்டு, அடிக்கிற அடியில அந்த ரெண்டு கோணக்கால தனித்தனியா பிஞ்சு புளிய மரத்துல போய் தொங்க போகுது. எங்க போயிட்டா? தினமும் பச்சை மிளகாயும் பழைய கஞ்சியும் குடிச்சிட்டு பாலும் பழம்னு சொல்லி என்ன ஏமாத்தி உன்ன நம்பி நான் ஊரை சுத்தி கடன் வாங்கிட்டேன். கடங்காரம் பூரா ஏன் வீட்டு முன்னாடி? ஏய் குருமா, அறிவாளடி. டேய் ஸ்லோ மோஷன்ல வந்தா உன்னை வெட்டாம விடு. வணக்கம். வாங்க சிங்கமுத்து, எப்படி இருக்கீங்க? ஏதோ உங்க புண்ணியத்தில் நான் நல்லா இருக்கேனுங்க. இதுல எல்லாம் ஃப்ரூட்ஸ்ங்க, மலப்பழம், ஆப்பிள், சாத்துக்குடி, இது ஐஸ்கிரீம் கூட வாங்கிட்டு வந்திருக்கேங்க. இதெல்லாம் எதுக்கு? உடம்புக்கு சரியில்லாத உங்களை நான் ஹாஸ்பிட்டல் தான் வந்து பார்க்கணும், அதான் நியாயம். ஆனால் பார்க்குறவங்க இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு கொடுத்து உங்களை ஏதோ நான் காக்கா பிடிக்கிறதாக நினச்சிக்குவாங்க, அதனால தான் வீட்டில் வந்து உங்களை நான் பார்க்குறேன். இது மேடம், நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். நீங்கள் இருக்கும்போதே எனக்கு ப்ரமோஷனுக்கு ஏற்பாடு பண்ணி ஒரு டிஐஜி ஒரு ஐஜி ரேஞ்சு கிடைச்சா அதை வச்சு நான் சந்தோஷமா. வேணா ஒரு இன்ஸ்பெக்டர் கிடைச்சா கூட போகுது, அதை வச்சு நான் வண்டி ஓட்டிக்குவேன். அதுக்குண்டான முயற்சியை நீங்க செஞ்சீங்கன்னா உங்க ப்ரமோஷனுக்கான சிபாரிசை கண்டிப்பா நான் செய்றேன். Thank you madam. ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். என்ன? நானும் ப்ரமோஷனுக்காக கேஸ் புடிக்க எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா இந்த இன்ஸ்பெக்டர் குருவமாவும் கோணக்காரன் பக்கிரிசாமி என்ன வேலையே செய்ய விடாம ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க மேடம். இது குருவமாவையாவது உருட்டி பிரட்டி நான் சமாளிச்சுக்குவேன், ஆனா இந்த கோணக்காரன் தொல்ல தாங்க முடியல மேடம். நீங்க மேலிடத்துல சொல்லி அந்த கோணக்காரன்ல பஞ்சாபுக்கோ காஷ்மீருக்கோ மாத்தி விடுங்க. முடியல, அட்லீஸ்ட் சிலோருக்காக தள்ளி விடுங்க. இந்த ஸ்டேஷனே சந்தோஷப்படும் மேடம். மேடம் வர, மேடம் வெல்கம் மேடம். தேங்க்யூ மேடம். என்ன இன்னைக்கு வீடியோ ஷாப்பில் நிறைய கூட்டம் இருக்கு,
எல்லாருமே ப்ரமோஷனுக்காக துப்பறிய ஆரம்பிச்சிட்டாங்களா? இன்னைக்கு இதை விடக்கூடாது, நாம கண்டுபிடிச்சே தீரணும். எஸ்கியூஸ் மீ, இதுக்கு முன்னால் நான் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். பார்த்துக்கலாம். அட, நம்ம கோணக்கால நமக்கு முன்னாலேயே ப்ரமோஷன் வாங்கலான்னு வந்துட்டான் பாத்தியா? ஐ அம் அண்டர்ஸ்டாண்டிங். எஸ். இப்பங்க பேண்ட் போட ஆரம்பிச்சீங்க. ஐ அம் நாட் ஆதிவாசி, காலேஜ் ஸ்டூடண்ட். செத்த காலேஜ் ஸ்டூடண்ட். ஆ, பாரஸ் ஸ்டூடண்ட். ஆ, பாரஸ் காலேஜ்ல எல்லாம் உங்களை பார்த்த உடனே அட்மிஷன் கொடுத்துருப்பாங்களே. ஏன், நான் அவ்வளவு அழகா இருக்கேனா? ஐயோ, அழகா புக புடிச்ச அண்டா மாதிரியா இருக்கிறீங்க. கரெக்ட். காலேஜ் சமயக்கட்டில கூட அப்படிதான் பேசிக்கிறாங்க. இஸ் இட், வாட் இஸ் யுவர் நோட்டீஸ் கண்ட்ரி? ஐ அம் கிரேட் இருண்ட ஆப்பிரிக்கா. நேரா இங்கதான் வந்து இறங்குறீங்களா? எஸ். எங்க உங்க தலை என்னங்க கலர் குருவி கக்கூஸ் போன மாதிரி இருக்கு? ஆப்பிரிக்காவில எல்லார் தலையும் இப்படிதான் இருக்கும். ஓ, ஐ சி. அப்போ ஆப்பிரிக்காவில தலையை வச்சு யாரையும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. ஐ அம் கரெக்ட். கரெக்ட். ஆமா, இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு உங்க பேரை சொல்லவே இல்லையே. ஜார்ஜ் புஷ். இது அமெரிக்காவோட ஜனாதிபதி பேராச்சே. அவருக்கு அந்த பேர் பிடிக்கலன்னு எனக்கு கொடுத்தாரு, நான் வாங்கிட்டேன். அமெரிக்காவில ஒரு சவரி என்னன்னா, நமக்கு என்ன பிடிக்கலையோ அதை உடனே அடுத்தவங்களுக்கு கொடுத்துடலாம். உங்களுக்கு என்ன பிடிக்காட்டாலும் அடுத்தவங்க கொடுத்துருவீங்க. உங்க பொண்டாட்டி உங்களுக்கு பிடிக்குமா? ஏன் பிடிக்கலன்னா நீ கேட்டு வாங்கிக்கலாம். போடா கோணக்காலா. Excuse me. Yeah. Made in Japan இல்ல சைனாவா? No, I'm Indian girl. ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேனே. இப்படி தெரிஞ்சிருந்தா அந்த குதிரைக்காரி பேர்ல நான் உங்களை கட்டி இருப்பேனே. Don't feel madam. Second channel open பண்ணட்டுமா? Stop it nonsense. Huh? Thank you. See you snap. My name is Agils. காருக்கு போற அகில்ஸா? No. Agils means Agilandeshwari. What is the beautiful name? என் பொண்டாட்டி தான் இட்லி காரிச்சு பேர் வச்சிருக்காளே. குருவி காக்கானு. அந்த கழுத முண்டை வீட்டுல போய் தூக்கி போட்டு ஒரே மாதிரி மிச்சற. யார் சிங்கபத்தியா? குடுத்துல குனிஞ்சு நிக்கிற குருவமா இது? பருவமா?